ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணியானது தோத்துருப்பாங்க. இந்த விஷயம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதுவும் வந்து இந்திய அணியில டெஸ்ட் போட்டிக்கு சரியான வீரர்களை வந்து விராட் கோலி தேர்வு செய்யலை, அதே மாதிரி அணியில ஸ்பின் பவுலரை தேர்ந்தெடுக்கல, அதுதான் வந்து தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது குறித்து கவாஸ்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியில ஸ்மித் வார்னர் இவங்க ரெண்டு பேரும் இல்லாதப்பே இந்திய அணியால ஆஸ்திரேலிய அணியை தோற்கடிக்க முடியல அப்படின்னா, அப்புறத்துக்கு இந்திய அணியோட கேப்டனா விராட் கோலி, கோச் இவங்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய ரெண்டு டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வின் பண்ணல அப்படின்னா, விராட் கோலி வந்து இந்திய அணியோட கேப்டனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு தான் வந்து அர்த்தம் அப்படின்னு கவாஸ்கர் வந்து கடுமையா வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலிய அணியில பாத்தீங்கன்னா, மூணு வேகப்பந்து வீச்சாளர் ஒரு ஸ்பின் பவுலர் வச்சு சூப்பரா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் நார்தர்ன் லைன் ஒரு ஆளே 8 விக்கெட்களை வந்து வீழ்த்திருக்காங்க. ஆனா இந்திய அணியில முழு நேர பந்து வீச்சாளரை வந்து விராட் கோலி சேர்க்கவே இல்லை, அதுதான் வந்து தோல்விக்கான காரணம். சரியான வீரர்களை தேர்வு செய்யாதனாலதான் இந்திய அணி பல போட்டிகள்ல சுலபமா வின் பண்றதுலயும் தோத்துட்டு வராங்க அப்படின்னு கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஆஸ்திரேலிய அணியில ஸ்மித் வார்னர் இவங்க ரெண்டு பேரும் இல்லாதப்பவே இந்திய அணி ஜெயிக்க முடியல அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்தா கண்டிப்பா வந்து இந்திய அணியால ஆஸ்திரேலிய அணி வந்து வின் பண்ண முடியாது. சோ விராட் கோலி அடுத்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. விராட் கோலியை பத்தி இந்த மாதிரி பேசுனதுனால விராட் கோலி ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே வந்து கோவமடைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.